அடிப்படை வகுப்புக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் அக்குப்பஞ்சர் வகுப்பின் மூன்றாவது பதிவு இது இதுல அக்குபஞ்சர் என்ற இயற்கை மருத்துவ முறையில் அடங்கியுள்ள தத்துவங்களை பார்த்துட்டு வரோம் முதலாவதாக இன்யாங் தத்துவத்தை பார்த்தோம் அடுத்து பஞ்சபூத தத்துவத்தை பற்றி பார்த்தோம் இப்ப மூன்றாவதாக இருபத்தி நான்கு மணி நேர கடிகார உறுப்பு தத்துவம் பற்றி விளக்கமாக பார்க்கலாம் நாள் ஒன்றுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இது எல்லாருக்குமே தெரியும் சீனர்கள் இந்த நேரத்தை நம்ம உடலில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராஜ உறுப்புகளோட ஒப்பிட்டு விளக்கி உள்ளார்கள் இந்த பன்னிரெண்டு ராஜ உறுப்புகளும் தலா ரெண்டு மணி நேரத்தை பங்கிட்டு அதனுடைய உயிர் சக்தி ஓட்டத்தின் உச்சகட்ட இயக்கத்தில் இயங்கும் இது இயற்கையாக மனித உடலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும் இந்த இயற்கை விதி நேரத்தை மனிதர்கள் மீறும் அது உடலுக்கு பாதிப்பாகின்றது நோயாக மாறுது உடல் கூறும் வேலையே அதாவது உடலின் மொழி என்று சொல்லக்கூடிய விஷயத்த நாம் கேட்டு நடந்துட்டோம்னா நமக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த தத்துவம் இதைத்தான் சரியா விளக்குது பிறந்து அஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வரைக்கும் இந்த கரிகால உறுப்பு தத்துவம் மேட்ச் ஆகும் ஆனால் தினசரி ஒவ்வொரு உறுப்பும் தனக்கு தேவையான சக்தியை பிரபஞ்ச சக்தியிலிருந்து ஈர்த்து கொள்வதற்கு இந்த ரெண்டு மணி நேரம் தேவைப்படுது இந்த ரெண்டு மணி நேரத்துல மூலமாக அந்த பிரபஞ்ச சக்திய தனக்கே தேவையான சக்தியாக மாத்தி அது மட்டும் இல்லாம தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் சக்தி அளிக்கிறது தான் எடுத்துக்கொண்ட நேரம் முடியும் தருவாயில யாங்க உறுப்பாக இருந்தா தன்னை சார்ந்த இன் உறுப்புக்கும் இன்னுறுப்பாக உறுப்பாக இருந்தா தன்னை சார்ந்த யாங் உறுப்புக்கும் தன்னிடம் அதிகமாக உள்ள சக்தியை பாஸ் பண்ணி விட்டுடும் மட்டும் தான் இந்த இயக்கமே இருக்கு ஒரு பூத உறுப்பானது மற்றொரு பூத உறுப்புக்கு சக்திய அளித்துட்டு வரும் இவ்வாறு நாள் முழுக்க பன்னிரண்டு ராஜ உறுப்புகளும் தலா ரெண்டு மணி நேரம் எடுத்துக்குது இந்த பன்னிரண்டு ராஜ உறுப்புகளை நம்ம ஏற்கனவே இன்யாங் தத்துவத்திலையும் பஞ்சபூத தத்துவத்திலயும் பார்த்துருக்கோம் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிடுறேன் பன்னிரெண்டு ராஜ உறுப்புகள் என்பது நம் உடலில் முக்கிய உறுப்புகளாகும் இந்த உறுப்புகள் மூலமாகத்தான் மற்ற உறுப்புகள் எல்லாம் இயங்குது அப்படிங்கிறத சீன அக்கு பஞ்ச தத்துவம் கூறுகின்றது இந்த படத்தை நல்லா பாருங்க இந்த படத்துல பன்னிரெண்டு ராஜ உறுப்புகளும் இருபத்தி நான்கு மணி நேர கடிகாரமும் கொடுத்துருக்கோம் இந்த ராஜ உறுப்புகளுக்கு ஏன் ராஜ உறுப்பு என்று பெயர் வந்ததுன்னா இந்த பன்னிரெண்டு ராஜ உறுப்புகளும் உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த உறுப்புகளில் ஏதோ ஒரு உறுப்பை நம்ம உடம்புலேருந்து பிரித்து எடுத்துட்டால் அதற்கப்புறமாக நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நாம் வந்து தான் இருக்கணும் எந்த ஒரு வேலையையும் முறையாக செய்ய முடியாமல் போகும் உயிர் சக்தி ஓட்டம் சரியில்லாமல் போகி இருந்து உயிர் பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் முதலில் அதிகாலையில் நம் இந்தியாவில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நேரமான மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி இந்த நேரத்தில் ஓசோன் மண்டலத்தில் வாயு சக்தி பூமி மீது அலாதியாக பறந்து இருக்கும் இந்த நேரத்தில் நுரையீரலானது அந்த சக்தியை நம் உடலுக்குள்ள இழுக்குது ஆதி மனிதன் வீடு இல்லாமல் இருக்கும்போது காட்டில் காட்டுல வசித்து போது அல்லது அதற்கு பிறகு வந்த மனிதன் குடிசையில் வாழ்ந்துட்டு இருந்த போது பிராணசக்தி எளிதில் அதிகாலையிலேயே எல்லோருக்கும் கிடைச்சிட்டு இருந்தது ஆதி காலத்துல மனுஷன் காட்டில் வாழ்ந்துட்டு இருந்ததுனால அந்த அதிகாலை நேரம் அவனுக்கு எளிதாக இருந்தது அதனால அவங்களுக்கு பிராணவாயு எளிதாக கிடைச்சிட்டு இருந்தது இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு பிராணவாயு சரியான வகையில் கிடைக்காம போய் அதனால் பல நோய்கள் உருவாகின்றன எழுந்து அவனுடைய அன்றாட வேலையை செய்யும் போதே இயற்கையாக சக்தி நுரையீரலில் சேர்ந்துடும் நுரையீரலின் இயக்கம் அதிகமாகி பிராண சக்தியை நுரையீரலின் கட்டுப்பாட்டில் உள்ள மூக்கு மூக்கு பகுதி தொண்டை குரல்வளை மூச்சுக்குழாய் மூச்சுக்குழாய் கிளைகள் நுரையீரல் தசைகள் ஜவ்வுகள் மற்றும் உடல் முழுக்க பரவியுள்ள தோல் பகுதிக்கு பரவ செய்கின்றது அதோட நுரையீரல் என்பது இன் உறுப்பாக இருப்பதனால அது எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரபஞ்ச சக்தியை சக்தியாக மாற்றி தன் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் அனுப்பி மீதமுள்ள சக்தியை யாங் உறுப்பான காற்று உலோகம் என்று சொல்லக்கூடிய மெட்டல் பூதத்தில் உள்ள பெருங்குடலுக்கு அனுப்பிவிடும் இந்த அதிகாலை மூன்றிலிருந்து ஐந்து மணியை நுரையீரலின் சக்தி நேரம் என்று அழைக்கின்றனர் இந்த நேரத்தில் எழுந்து உடற்பயிற்சி செய்தல் தியானம் செய்தல் அல்லது வெளிக்காட்டுப்படும்படி அன்றாட வேலை செய்தல் நல்லது இதன் மூலமாக இந்த காலத்திலையும் அனைத்து மனிதர்களுக்கும் நுரையீரல் சக்தி எளிதில் கிடைக்கிடும் பொதுவாக இந்த நேரத்தில் எந்திரிப்பதனால ஆயுள் கூடும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த நேரத்தில் சாதாரணமாக வேலை செய்ய முடியாமல் சிரமப்படுவார்கள் அடுத்து காலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரையில் காற்று யாங் யாங்குறுப்பான பெருங்குடலுடைய சக்தி நேரம் என்று சொல்றாங்க பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொள்ளக்கூடிய நேரம் அதுவே இந்த நேரத்துல முதல் ஐந்திலிருந்து ஆறு மணிக்குள் காளைக்கடன்களை முடிக்க உந்துதல் சக்தி ஏற்படும் இந்த நேரத்தில் காளைக்கடனை முடித்துக்கொண்டால் பெருங்குடல் தளர்ந்து தனக்கு தேவையான பிரபஞ்ச சக்தியை எளிதில் ஈர்த்துக்கொள்ள முடியும் அப்படி ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் குளிந்த நீரில் குளித்தல் வேண்டும் இதன் மூலமாக யாங் சக்தி பெருங்குடல் மூலமாக காற்றுபோத உறுப்புகளான மூக்கு மூச்சுக்குழல் தொண்டை நுரையீரல் பெருங்குடல் தசைகள் உடலின் தோல் என்று அனைத்து உறுப்புகளுக்கும் கிடைக்கும் இதன் மூலம் இன்யாங் சக்தியானது காற்றுபோத உறுப்புகள் அனைத்துக்கும் முழுமையாக கிடைத்து பிறகு மீதமுள்ள சக்தியை நீர்பூத சக்தியாக மாற்றிக்கொள்ள நீர்பூத உறுப்புகளுக்கு அனுப்பிவிடும் இப்படி ரெகுலரா காலையில் எழுந்து இந்த நேரத்தில் குளித்து கடன்களை சரியான வகையில் முடிச்சிருந்தோம்னா நம் உடலில் உள்ள உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் உடலில் தோளில் உள்ள இறந்த செல்கள் குளிப்பதன் மூலமாக வெளியேறி புதிய செல்கள் உருவாகும் நரம்புகள் வலுப்பெறும் அடுத்து காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையில் உள்ள நேரத்தை மண்பூத சக்தியில் உள்ள யாங்குறுப்பான இறைப்பை எடுத்துக்கொள்கின்றது இதனை இறைப்பை சக்தி நேரம் என்று சொல்வார்கள் உறக்கம் கலைந்து எழுந்து அன்றாட அத்தியாவசிய வேலையை செய்யும் போது உடலில் உள்ள கழிவு வெளியேறி உடல் சுத்தமாகிறது அதன்பின் செரிமான உறுப்பான இறைப்பை உணவு சக்தியை உடலுக்கு அளித்தாக வேண்டும் அப்போதுதான் காற்று சக்தியோட உணவு சக்தியும் சேர்ந்து புதிய செல்களை உருவாக்க முடியும் ஏனெனில் வளர்ச்சி அடையும் போது நமக்கு உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வளர்கின்றன இந்த வளர்ச்சிக்கு இன்றியமையாதது பிராணவாயு சக்தியும் உணவு சக்தியும் ஆகும் ஆகவே முதலில் காற்று பூத சக்தி உறுப்புகளும் பிறகு உணவுக்கான மண்பூத சக்தி உறுப்புகளும் செயல்படுகின்றன அவற்றில் முதலில் உறுப்பான இறைப்பை பிரபஞ்ச சக்தியை உள்ளிழுத்து பசி என்ற உணவை ஏற்படுத்துகின்றது இந்த நேரத்தில் நாம் சரியான முறையில் எடுத்துக்கொள்ளும் உணவானது முழுமையாக ஜீர்ணமாகி வயிற்றிலிருந்து சிறுகுடலுக்கு தள்ளப்படும் நைட் நல்லா தூங்கி காலையில் எழுந்திரிச்சு மோசம் நல்லா போயிட்டு வந்ததுக்கப்புறம் இறைப்பையானது தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும் இறைப்பைக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ற அமிலம் சுரக்க ஆரம்பிக்கும் இதன் மூலமாக பசி உணர்வு ஏற்படும் இதற்கு பிரபஞ்ச சக்தியிலிருந்து ஆற்றலை இறைப்பை அந்த நேரத்தில் இழுக்கணும் இந்த ஏழிலிருந்து ஒன்பது மணி வரையில் மண்பூதத்தின் யாங் உறுப்பான இறைப்பையானது தனக்கு தேவையான சக்தியை ஈர்த்து கொண்டு அதோட தன்னோட கட்டுப்பாட்டில் உள்ள மற்ற உறுப்புகளான சுரப்பிகள் மற்றும் மென் திசுக்கள் ஆகியவற்றுக்கு சக்தி அளிக்கும் பிறகு மீதமுள்ள சக்தியை தன் இணையொறுப்பான மண்ணீரலுக்கு அனுப்புகின்றது அடுத்து காலை ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரை என்பது மண்ணீரலினுடைய நேரமாகும் மண்ணீரல் தனக்கு தேவையான சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து தன்னுடைய இன்சக்தியாக மாற்றுகிறது அவ்வாறு தான் பெற்ற சக்தியை தன் கட்டுப்பாட்டில் உள்ள சுரப்பிகள் மற்றும் மென் திசுக்கள் ஆகியவற்றுக்கு சக்தி அளிக்கும் இந்த ஒன்பதுலிருந்து பதினோரு மணி வரைக்கும் காலையில் உண்ட உணவை செரிமானம் செய்கிறதுக்கு இறைப்பைக்கு வெப்ப ஆற்றல் தேவை அந்த வெப்ப ஆற்றலை மண்ணீரலானது உருவாக்கி அதனை இந்த மண்ணீரல் நேரத்தில் இறைப்பைக்கு அனுப்பும் இதன் மூலமாக செரிமானத்திற்கு மண்ணீரல் உதவுகிறது இந்த மண்ணீரல் நேரத்தில் எந்த உணவும் உண்ணக்கூடாது தாகம் எடுக்காமல் இருந்தால் நீர் கூட அருந்தாமல் இருக்கிறது நல்லது மேலும் மண்ணீரல் இந்த நேரத்தில் எடுக்கும் சக்தியை கொண்டு இரத்தத்தில் இருக்கும் பழைய சேதமடைந்த மற்றும் தவறான சிவப்பு இரத்த அணுக்களை கண்டு அதனை நீக்குகின்றது இதனால இரத்த உற்பத்திக்கும் மண்ணீரல் உறுதுணையாகின்றது அடுத்து பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரை நெருப்பு பூத சக்தியின் உறுப்பான இருதயத்தின் நேரம் என்று சொல்றாங்க இந்த நேரத்தில் இருதயம் பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை கிரகித்து தன் சக்தியாக மாற்றிக்கொள்கின்றது இந்த நேரத்தில் சாதாரண வேலைகளை செய்து கொண்டிருந்தால் நல்லது கடினமான வேலைகள் செய்யக்கூடாது உணவு அருந்துதல் கூடாது இந்த நேரத்தில் தூங்கவும் கூடாது இந்த நேரத்தில் தூங்குறவங்களுக்கு அபான வாயு பிராணவாயுவோட சேர்ந்து உடலை பாதிக்கும் நோயாளிகளாக இருந்தால் மாரடைப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு பக்கவாதம் முகவாதம் அல்லது முடக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது உடல்ல வலியும் ஏற்படும் அடுத்து ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரையில் நெருப்பு சக்தி பூதத்தின் சிறுகுடல் நேரம் இந்த நேரத்தில் சிறுகுடலானது பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை எடுத்து தனக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ரத்த நாளங்கள் ரத்தம் போன்ற உறுப்புகளுக்கு சக்தியை அளிக்கின்றது அது மட்டும் இல்லாமல் தனக்கே உரிதான யாங் சக்தியாக இந்த சக்தியை மாற்றி செயல்படும் இந்த நேரத்தில் பசித்தால் இரண்டாவது முறையாக உணவு எடுத்துக்கொள்ளலாம் இந்த மதிய நேரத்தில் காலையில் உண்ட உணவின் அளவை விட குறைவாக தான் சாப்பிடணும் ஏன்னா இந்த நேரத்துல காலையில சாப்பிட்ட உணவு சிறுகுடல் நேரத்துல சிறுகுடலுக்குள்ள நுழைந்து இருக்கும் சிறுகுடல் அந்த உணவை எடுத்து அதிலுள்ள உணவு சத்துக்களை உறிஞ்சி அதை ரத்த ஓட்டத்திற்கு அழித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல காலை உணவு சரியான முறையில ஜீர்ணம் மதியம் இறைப்பைக்கு அதிக வேலை தரக்கூடாது மேலும் இந்த நேரத்தில் களைப்பை போக்க சிறிது இலைப்பாரெலாம் ஆனால் உறங்கக்கூடாது உறங்குவதால் உண்ட உணவு வயிறில் சரியாக ஜீரணமாகாது அடுத்து மூன்றிலிருந்து ஐந்து மணி வரை இந்த நேரமானது நீர்பூதத்தின் யாங்குறுப்பான சிறுநீர்ப்பை நேரம் சிறுநீர்ப்பை பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை ஈர்த்து தனக்கும் தன் கட்டுப்பாட்டில் உள்ள பல் எலும்பு காது எலும்பு மஜ்ஜை மற்றும் நகங்கள் ஆகியவற்றுக்கு சக்தியை அளித்து அடுத்து தன் இணை உறுப்பான சிறுநீரகத்துக்கு செலுத்தும் இந்த நேரத்தில் சாதாரணமாகவே எல்லாருக்கும் சிறுநீர் கழிக்கணுங்கிற எண்ணம் ஏற்படும் சிறுநீர் கழித்தல் நல்லது இந்த நேரம் தான் சிறுநீர்ப்பை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த மூணு மணிலிருந்து ஐந்து மணிக்குள்ள இந்த நேரத்துல நிறைய தண்ணி குடிக்கலாம் தேநீர் இதனால் உடலுக்கு தேவையான நீர் சத்து சரியாகும் அடுத்து மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரை இன் உறுப்பான சிறுநீரக உறுப்பின் நேரம் இந்த நேரத்துல கடினமான வேலையிலிருந்து விடுபட்டு வீடு வந்து சேர வேண்டிய நேரமாகும் இதை நான் சொல்லல சீனாவில் உள்ள முன்னோர்கள் சொல்றாங்க பகல் முழுவதும் இருந்த பரபரப்பு குறைந்து உடலுக்கு சற்று அமைதி தரும் நேரம் இது இந்த நேரத்தில் வீட்டு வேலைகள் வழிபாடுகள் போன்றவை மேற்கொள்ளலாம் இந்த நேரத்தில் சிறுநீரகமானது சிறுநீர்ப்பை நேரத்தில் அருந்திய நீரானது ரத்தம் மூலமாக சிறுநீரகத்திற்கு வரும்போது இரத்தத்தில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நீரோடு வடிகட்டி வெளியேற்றம் செய்வதில் மிகத் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இதனால் ரத்தம் சுத்தமாகும் அடுத்து மாலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த நேரத்தை நெருப்பு போதத்தில் சிறுத்தி போத உறுப்பான சக்தியை அதிகம் கொண்ட இருதய உரை நேரமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் பசி இருந்தால் இரவு உணவு சாப்பிடலாம் மிக குறைவாகவும் அல்லது பழங்கள் சிறுதானியங்கள் சேர்ந்த உணவாக இருந்தால் ரொம்ப நல்லது இந்த நேரமானது இருதய உரை அல்லது மனம் அல்லது மூளை துரிதமாக செயல்படக்கூடிய நேரமாகவும் இந்த நேரத்தில் சிந்தனை செய்வது கதை எழுதுவது கவிதைகளை எழுதுவது வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யலாம் என்பதை யோசிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணலாம் மாணவர்களுக்கு இந்த நேரமே படிக்கும் நேரமாகும் அதாவது புதிய பாடங்களை பள்ளி கல்லூரியில் நடத்திய பாடங்களை இந்த நேரத்தில் படித்தா மனதில் எளிதில் பதியும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல மாலை படித்ததை மீண்டும் திருப்பி படித்தா போதும் படித்தது ஆள் மனதில் முழுமையா பதிஞ்சிடும் ஆக ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை என்பது மனதிற்குண்டான நேரமாகும் சாப்பிடக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் இந்த படத்தில் காட்டியிருக்கோம் காலை உணவு ராஜ உணவு போல சாப்பிடணும் அதாவது ராஜாக்கள் எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு எல்லா விதமான சத்துக்களுடைய உணவுகளை சாப்பிட்றது நல்லது அடுத்து மதிய உணவு காலையில சாப்பிட்டதை விட பாதி அளவு சாப்பிடணும் ஏன் அப்படின்னா அது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சிறுகுடலுக்கு காலை சாப்பிட்ட உணவு உள்ளே போயிருக்கும் அந்த நேரத்தில் சிறுகுடல் உறிஞ்சி சக்தியே உருவாக்கிக்கிட்டுருக்கோம் அப்போ நமக்கு தேவையான சத்துக்கள் ரத்தத்துக்கு மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் அதிகமான உணவு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போ பாதி உணவு சாப்பிட்றது நல்லது இரவுல அதாவது நைட்டில் சாப்பிட்றது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா பிச்சைக்கார பிச்சைக்காரனாட்டை சாப்பிட்ணுமாங்க அதை வந்து நம்ம கொஞ்சம் டீசெண்டாக போட்டிருக்கேன் பசிச்சா மட்டும்தான் சாப்பிட்ணும் ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம உடம்புக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைன்னு அப்போ பசிக்கிற நேரத்துல சாப்பிட்றதுதான் ரொம்ப நல்லது நேரம் டைம் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மைண்டை முதல்ல மாத்திட்டு பசிக்கிற நேரத்துல தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மைண்டை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் எப்போதுமே நல்லபடியா இருக்கும் அடுத்து ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரையில் உள்ள நேரமானது யாங்குருப்பான மூவப்ப குழி மண்டலமான முதுகு தண்டு வர நேரமாகும் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை எடுத்து முதுகு தண்டுவரம் தனக்கும் தன்னை சார்ந்த நரம்பு மண்டலம் இரத்த நாளங்கள் இரத்தம் ஆகியவற்றுக்கும் பகிர்ந்தளிக்கும் இந்த நேரத்தில் உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள வெப்பமானது சீராகி கொண்டிருக்கும் அதனால் முதுகு தண்டுவடம் நேராக இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் படுத்துடணும் இதுவே உடல் சமநிலையாகும் நேரம் இந்த நேரத்தில் உடலுக்கு ஓய்வு தராமல் வேலை செஞ்சிட்டு இருந்தாலோ கண்விழித்து இருந்தாலோ இதனால் நாளடைவில் உடலுக்கு பல பாதிப்புகள் உருவாகும் இந்த மூவப்பக் மண்டல நேரத்தில் முதுகு தண்டுவரம் எப்படி இருக்கணும்னா இந்த படத்தில் பாருங்கள் இவ்வாறு படுத்திருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரையில் உள்ள நேரமானது மரபோதமான யாங் சக்தியையுடைய பித்தப்பை நேரமாகும் இந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்தியை பித்தப்பை ஈர்த்து தனக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள தசைகள் தசை நார்கள் ஆகியவற்றுக்கும் பகிர்ந்தளிக்கும் மீதமுள்ள சக்தியை கல்லீரலுக்கு அனுப்பும் இந்த நேரத்தில் அன்று உருவான பித்த நீர் முழுவதுமாக பித்தப்பை மூலமாக சிறுகுடலுக்கு போகும் இந்த நேரத்திலிருந்து உடல் வளர்ச்சி ஆரம்பிக்கின்றது அப்போது நைட்டில் நாம் தூங்கக்கூடிய நேரத்தில் தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களும் புதுப்பிக்க ஆரம்பிக்குது நம்மளுடைய மொத்த உடல் வளர்ச்சியே இரவில் தான் ஆரம்பிக்குதுங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் நிம்மதியாக உறங்கியிருக்கணும் அதை விட்டுட்டு விழித்திருந்து வேலை செய்கிறது இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தோம்னா பித்தம் அதிகமாகி ரத்தத்தில் கலந்து உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறாமல் பாதிப்பு ஏற்படும் பித்தப்பை கற்கள் உருவாகும் உடல் தசைகள் சுருங்கும் சிலருக்கு உடல் பருமன் ஏற்படும் அடுத்து இரவு ஒரு மணியிலிருந்து மூன்று மணி இந்த நேரமானது மரபூதத்தின் இன் உறுப்பான கல்லீரலின் நேரம் இந்த நேரத்தில் கல்லீரலானது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் கண்டிப்பாக தூங்கியிருக்கணும் கல்லீரல் அடுத்த நாளைக்கு தேவையான நல்ல பித்தத்தை தயார்படுத்த ஆரம்பிக்கும் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து தன் கட்டுப்பாட்டில் உள்ள தசை தசை நார்கள் எல்லாத்துக்கும் பகிர்ந்தளித்து கொண்டும் இருக்கும் மீதமுள்ள சக்தியையும் தான் உருவாக்கிய பித்தத்தையும் பித்தப்பைக்கு அனுப்பும் இந்த நேரத்தில் தூங்காம வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் உடல்ல காலப்போக்கில் பல பாதிப்புகள் ஏற்படும் இவ்வாறு ஒரு நாளைக்குண்டான இருபத்தி நாலு மணி நேர கடிகார சுழற்சி ரெகுலரா நடந்துட்டு இருக்கும் இதைத்தான் நம் முன்னோர்கள் நேர காலத்துல சாப்பிடணும் தூங்கணும் சீனர்கள் இதனை தத்துவமாகவே விளக்கியிருக்காங்க ஆக இந்த மூன்று தத்துவமானது இன்யாங் தத்துவம் பஞ்சபூத தத்துவம் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர கடிகார தத்துவத்தை நம்ம சரியா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல எந்த வியாதிகளுமே அண்டாது ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக ஒரு விஷயம் ஒருத்தர் நல்லபடியாக ஆரோக்கியமாக நூறாண்டு காலம் வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இன்யாங் தத்துவம் பஞ்சபூத தத்துவம் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர கடிகார தத்துவத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பசிக்கிற நேரத்தில் சாப்பிடுங்க வேர்வை சிந்துற வரைக்கும் உழைக்கணும் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும் மதிய நேரத்தில் தூங்கவே கூடாது தேவைப்பட்டால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே தவிர தூங்கிடக்கூடாது தாகம் எடுத்ததுன்னா தண்ணி கண்டிப்பா குடிக்கணும் குடிக்கக்கூடிய நீர் எவ்வாறு குடிக்கணும்னு இந்த படத்துல காட்டியிருக்கோம் தான் ரொம்ப நல்லது ஓகே இந்த தத்துவங்கள்லயே நம்ம பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் அடுத்த பதிவில் உங்களுக்கு அக்கு பஞ்சரில் பயன்படுத்தப்படும் பொதுவான சொற்களையும் அதோட சேர்ந்து இந்த தத்துவங்களுடைய மற்ற விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்